தங்கத்திற்கு உடனடி படம் ஸ்ரீ ஆக்ஷவா ஜுவெல்லஸ் தொடர்புக்கு ஏழு மூன்று ஏழு மூன்று மூன்று ஒன்று ஒன்று ஆறு 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 மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் துரோகம் செய்கிறது முதுகில் குத்துறது கூட இருந்தே குழி பறிக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம பல திரைப்படங்களில் கதைகளில் கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது இந்த மாதிரி மனிதர்கள் மத்தியிலேயா நம்ம இருக்கோம் அப்படின்றது நமக்கு தோணும் இல்லையா கடந்த ஐந்து வருடங்களா தமிழக மக்கள் எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுல நான் எதை பத்தி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வாங்க தொடர்ந்து பேசலாம் நம்மளுடைய மதிமுகம் தர்பார் நிகழ்ச்சியில தமிழக அரசியல்ல இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக அந்த அதிமுகவோட பெரிய ஆலமரமாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தலைமை பொறுப்பை யார் எடுத்துக்க போறா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கட்சியோட பெரும் புலிகள் எல்லாருமே சசிகலா அவர்கள் தான் வந்து அடுத்த தலைமை பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா முன்னாடி எப்படி அடிப்பணிஞ்சு இருந்தாங்களோ அதே மாதிரி சசிகலா முன்னாடியும் அடிப்பணிந்து இருந்தாங்க சசிகலா அவர்கள் தான் அடுத்த தலைமை பொறுப்பை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டுனால இவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க இது யாருக்கு நல்லதா கெட்டதா நடந்ததோ இல்லையோ இதுல ரொம்ப சந்தோஷப்பட்டது யாரு அப்படின்னா எடப்பாடி யாரும் ஓபிஎஸ் அவர்கள்தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த கட்சியோட தலைமை பொறுப்பு அப்படின்றது இவங்க கிட்ட வந்துருச்சு சரி சின்னம்மா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்களே அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறமாதிரி ஏதாவது ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த கட்சியில அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே பரபரப்பா பேசப்பட்டது சசிகலா அவர்களும் சிறையிலிருந்து வெளியில வந்துட்டாங்க வந்த உடனே அவங்க கொடுத்த முதல் தகவல் அப்படின்றது நான் அரசியலை விட்டு விலகுறேன் அப்படின்றது தான் இந்த விஷயம் சொன்னது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது மக்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே ஆனா இந்த விஷயம் யாருக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா எடப்பாடியார் அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது ஏன்னா பெரும் காலமா எம்ஜிஆர் காலம் தொட்டு ஆதரவாளர்களாக இருந்த எல்லாருமே அதிமுக அப்படின்ற பேருக்கு கீழே தான் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு அவர் நினைச்சாரு எடப்பாடியார் அவர்கள் வந்து எல்லா மாவட்ட ரீதியான அலுவலகங்கள்லையும் சசிகலா அவர்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அந்த வேலைகள் எல்லாத்தையுமே ஆனா சசிகலா அவர்களுக்கு எதிரான தீர்மானம் வந்து தேனிலையும் அந்த தென் மாவட்டங்களையும் வந்து நிறைவேற்றப்படலை எடப்பாடியார் அவர்களுக்கு சின்ன கலக்கம் உண்டாயிடுச்சு அப்படின்னே சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த ஊர்கள் எல்லாமே வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய ஊர் இல்லையா அதனால ஏன் அந்த இடத்துல தீர்மானம் நிறைவேற்றப்படலை ஒருவேளை வந்து ஓபிஎஸ் அவர்கள் நிறைவேற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரா ஓபிஎஸ் அவர்கள் நம்ம பக்கத்துல இருந்து சசிகலா பக்கம் மாறிடுவாரோ அப்படின்ற மாதிரிலாம் கலக்கமும் பயமும் எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்க தான் செஞ்சது இது ஒரு புறம் இருக்க சசிகலா அவர்கள் வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களிட்ட பேசி அந்த ஆடியோக்கள் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சது சரிப்பா எப்படியோ என்ன சரி ாலும்க பல ஆதரவாளர்கள் சசிகலா அவர்களுக்கு இருக்கதான் செய்யறாங்க சரி இன்னும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அந்த பேச்சுக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது சசிகலா அவர்கள் வந்து அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன முடிவுகளையாவது எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஓபிஎஸ் மாதிரி ஏதாவது தர்மயுத்தம் பண்ண மாட்டாங்களா இல்லை அப்படின்னா தமிழக மக்களை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சுற்றுப்பயணம் இல்லைனா மாவட்ட ரீதியாக ஏதாவது நிர்வாகிகளை நான் நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நேரத்துலேயும் சசிகலா அவர்கள் வந்து அமைதியாக தான் இருந்தாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது தெரியல ஆனால் ஒரு சாரார் மட்டும் இதனால சந்தோஷம் சசிகலா அவர்கள் இவ்வளவு அமைதியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க சிறையில இருக்கும்போது வெளியில வர்றதுக்காக ஒரு ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததா சொல்லப்படுது இதுக்காக கூட அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சில வட்டாரங்கள் சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா அமைதி படையில் வரும் இல்லையா மணிவண்ணன் அவர்களை எந்திரிக்க வச்சுட்டு சத்யராஜ் அவர்கள் வந்து அந்த சீட்ல உட்காந்து அப்படியே அரசியல் பண்ணுறது எல்லாம் அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது என்னவோங்க அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ட்டு தான் போகணும் போல சரி என்னவோ நடக்குது எல்லாரும் நல்லா இருக்கட்டும் இதே மாதிரி இன்னொரு செய்தியோட அடுத்த மதிமுகம் தர்பார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதிரா நன்றி வணக்கம்